குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 12th காமர்ஸ் வணிகவியல் பாடத்தில் 14th பாடம் சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை அப்படிங்கிறத என்னென்னு பார்ப்போம். முதல்ல சந்தையிடுதல் என்ன என்ன, அது வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நினச்சிவோம் பார்ப்போம். நீங்கள் நேராக அதில் கற்றல் நோக்கங்கள்லாம் இருக்குது, அதாவது இந்த பாடத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து சந்தையியல் அறிமுகம், சந்தையிடுதல் அறிமுகம், இன்னொன்று சந்தையிடுகையின் நிலை மற்றும் பரிணாம வளர்ச்சி அறிதல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் சந்தையிடுதல்னால் என்னென்னு பாருங்கள். சந்தையிடுதல் வந்து ஒரு தொழில் சார்ந்த பணி அப்படிங்கிறாங்க. தொழில் சார்ந்த பணி, மனிதனுடைய தேவை மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மனிதனுடைய தேவையை தான் நம்ம நினச்சிரோம், பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு மனிதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து அவங்களுடைய விருப்பம், இது ரெண்டுத்தையும் நிறைவேற்றுறது தான் இந்த சந்தையிடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிரோம் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து அது தொழில் சார்ந்த பணி அப்படின்னு நினச்சிறாங்க சொல்கிறாங்க. தொழில் சார்ந்த பணி அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருட்களை உற்பத்தி செய்த இடத்துலேருந்து உற்பத்தியாளர்கிட்டருந்து அவங்க வாடிக்கையாளர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறது, இது எல்லாத்தையும் நம்ம நினச்சிப்போம் தொழில் சார்ந்த பணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பொருளை உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்து வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணியை நம்ம நினச்சிப்போம் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம உற்பத்தியாளர்கிட்டருந்து பொருளை கொண்டு நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி தான் அந்த தொழில் சார்ந்த பணி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிரோம் சொல்கிறோம். இந்த சந்தையிடுதல் வந்து விற்பனையை காட்டிலும் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க, அதை சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விற்பனைங்கிறது பொருளை விற்கக்கூடிய வேலை தான், ஆனால் பொருளை உற்பத்தியாளர்கிட்டருந்து சேர்க்கக்கூடிய வேலை எல்லாமே எது பார்க்குறாங்க அப்படின்னா இந்த சந்தையிடுதல் தான் பார்க்குது. பொருளை உற்பத்தி செய்த இடத்துலேருந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் யார் பார்க்குறா அப்படின்னா இந்த சந்தையிடுதல், அதை சார்ந்த அவங்க தான் நினச்சாங்க, மார்க்கெட்டர்ஸ் தான் அதை வந்து நினச்சிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிரோம் பார்க்குறோம். அப்போ வந்து நீங்கள் விற்பனைங்கிறது வந்து விற்பனையை விட சந்தையிடுதல் வந்து என்னது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம நினச்சலாம் அழகாக பார்க்கலாம். அடுத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்தையிடுதல்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இமயமலையை மாதிரி ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இமயமலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழைய காலத்துலேயே இருக்குது. அது மாதிரி சந்தையிடுதல் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சந்தையிடுதல்ங்கிறது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம நினச்சிரோம் பார்க்குறோம். இதில் பார்த்துறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சந்தையிடுகை உண்மையிலே ஒரு பண்டைய கால கலையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல்வேறு அறிஞர்கள் வந்து நினச்சிறாங்க இதுக்கு இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. சந்தையிடுதல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதோடைய பணிகளை தான் குறிக்குது. சந்தையிடுகை என்பது சந்தையிடுகையாளர் என்ன செய்கிறாரோ அதுவே ஆகும். ஒரு சந்தையிடுகையாளர் அப்படின்னா மார்க்கெட்டர் அப்படின்னு பேர் இங்கிலீஷில். அந்த மார்க்கெட்டர் என்ன செய்கிறாரோ அதுதான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சந்தையிடுதலாளர் என்ன செய்கிறாரோ அந்த பணியை தான் நம்ம நினச்சிறோம் சந்தையிடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ இதை வந்து இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தொழில் சார்ந்த பணின்னு சொல்கிறோம். அந்த தொழில் சார்ந்த பணிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பொருளை உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்து நுகர்வோர் இருப்பிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை அனைத்தையும் நம்ம நினைச்சிரோம் சந்தையிடுதல், அதாவது அந்த தொழில் சார்ந்த பணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். விற்பனை காட்டிலும் சந்தையிடுதல் வந்து எனது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி இமயமலை மாதிரி எனது சந்தையிடுதல் வந்து ரொம்ப பழமையானது. இமயமலை எப்படி பழமையானதோ அதே மாதிரி சந்தையிடுதலும் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சந்தையிடுதலும் பரிணாம வளர்ச்சி, அதாவது பரிணாம வளர்ச்சின்னா சந்தையிடுதல் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் அது பழைய காலத்தில் சந்தையிடுதல்ந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது, அதாவது பார்ட்டர் சிஸ்டம்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. பண்டங்களுக்கு இணையாக, பண்டங்கள்லாம் இந்த இடத்துல தின்பண்டம் கிடையாது, பொருட்கள், அதாவது நிறுவனத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தான் நம்ம நினச்சிவோம் பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு பண்டத்துக்கு இணையாக ஒவ்வொரு பண்டத்தை நினச்சிடுறாங்க, அப்படியே மாற்றிக்கிறாங்க.
இங்கே வந்து காசு கொடுத்து எந்த பொருளையும் வாங்குறது இல்லை. காசுன்னா அந்த காலகட்டத்தில் என்னன்னே தெரியாது. ஒரு பொருளை கொடுத்தா இன்னொரு பொருள் என்ன செய்யும், கிடைக்கும். அப்படி தான் நம்ம நினச்சிரோம் இதில் பார்க்குறோம். அது வந்து எப்படின்னா அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன செய்யும், ஈக்குவலாக என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அப்போ வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது பழைய காலத்தில் இருக்குது. ஆனால் இப்போவும் இந்தியாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லடாக்குங்கிற பகுதியில் மிஞ்சூர்னு ஒரு இன மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மெயின் தொழில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்களுடைய மெயின் தொழில். அதில் கிடைக்கிற அந்த கம்பளி, அந்த ஆட்டு ரோமம், ப்ளஸ் அந்த பால், இதெல்லாம் வெண்ணெய், இது எல்லாத்தையும் நினைச்சாங்கன்னா அருகில் இருக்கிற அந்த கிராமங்களுக்கு விற்கிறாங்க. ஆனால் விற்கும் போது அவங்களுக்கு காசு கொடுக்குறதில்ல. இப்போயும் அதை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எபிசோடில் போட்டிருந்தாங்க. இப்போ மாறி இருக்கலாம். அந்த எபிசோடில் போடுற வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு காசு கொடுக்குறதில்ல. அதுக்கு பதிலாக சீனி பருப்பு இந்த மாதிரி தான் கொடுத்து இது பண்ணாங்க. அவங்களுக்கு தேவை காசு. காசு கொடுத்தா அவங்களுடைய என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை அவங்க நிறைவேற்றிக்கிடுவாங்க. நல்லா அவங்க மணி தான் இப்போ வந்து நினச்சாங்க கேட்குறாங்க. அதாவது மணி நடமாடுற இந்த மணி டிரான்சாக்ஷன் பயன்படுத்துகிற இந்த காலகட்டத்துலேயும் பார்ட்டர் சிஸ்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு இப்போயும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். நான் சொன்ன மாதிரி அந்த லடாக்குங்கிற பகுதியில் மிஞ்சூர் இன மக்கள்கிட்ட அந்த இது காணப்படுது. இப்போ வந்து அதை என்ன செஞ்சுருக்கலாம், மாறி இருக்கலாம். இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அப்போ பார்ட்டர் சிஸ்டம்னால் என்னென்னா, ஒரு பொருளுக்கு இணையாக இன்னொரு பொருளை அப்படியே பரிமாறிக்கொள்வது, அதில் மணியை பற்றி நினச்சிடுறதில்ல, பேசுகிறதே இல்லை. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன், அதாவது உற்பத்தி சார்ந்தது. அதாவது உற்பத்தி சார்ந்தது அப்படிங்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நுகர்வோரின் விருப்பங்களுக்கு மாறாக லாப நோக்கத்தோடு அதிக அளவில் உற்பத்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அதாவது நுகர்வோர் விருப்பத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. இவங்களுடைய தொழில் நல்லா வளரணும், அவங்களுடைய லாப நோக்கத்துக்கு மட்டும்தான் என்னது முக்கியத்துவம் வந்து அளிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாடிக்கையாளருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறிய அளவிலான முக்கியத்துவம் தான் என்னது அளிக்கப்படுது. இதுதான் உற்பத்தி சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது வந்து விற்பனை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவதுல தேர்டு மூணாவது இன்றைய பொருளாதார நிலை வாழ்க்கையின் மாற்றத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக நினச்சது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய சந்தையிடுதல் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் நவீன சந்தையிடுதலுக்கு முன்னு உதாரணமாக என்ன இருந்துச்சு, பழைய சந்தையிடுதல் தான் இருந்துச்சு. அதான் இன்றைய பொருளாதார வளர்ச்சிக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலுமே கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை திருப்திப்படுத்துறதுக்கு எந்த ஒரு விதமான ஸ்டெப்ஸும் என்னச்சில எடுக்கவே இல்லை. நுகர்வோரின் தேவையை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் எந்த முயற்சியும் என்ன செய்யல, மேற்கொள்ளப்படலை. இது வந்து நம்ம பழைய காலத்தில் இருக்கிற சந்தையிடுதலை சொல்கிறேன். அதில் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சந்தையிடுகை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வாடிக்கையாளரின் முக்கியத்துவம் வந்து இந்த காலகட்டத்தில் உணரப்பட்டுச்சு. வாடிக்கையாளர் இல்லாமல் இந்த மார்க்கெட்டிங் இல்லை, சேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படி இருந்தாலுமே என்ன எப்படி இருக்குன்னா, உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்று திருப்பதில் மட்டுமே அதிக அளவு கவனம் செலுத்தப்படுச்சு. பொருளை உற்பத்தி செய்யணும், அதை எப்படியாவது வித்துறணும், அதில் மட்டும்தான் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட்டுச்சே தவிர வாடிக்கையாளருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத அதில் பார்க்கல. அதில் வந்து தனியார் விற்பனை, அதிக அளவிலான விற்பனை மேம்பாடு போன்றவற்றை விற்பனை ஊக்கிகளாக பயன்படுத்தப்பட்டது. விற்பனை எப்படி நம்ம உயர்த்தலாம் அப்படிங்கிறதுல தான் முக்கியத்துவம் இருந்துச்சு. ஆனால் அதிகமான போட்டிகளும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தால நெக்ஸ்ட் வந்து 5 நுகர்வோர் சார்ந்த, அதாவது கன்சியூமர் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, இந்த நிலையில் மட்டுமே மேம்படுத்தப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மட்டுமே, அதாவது தரமான பொருட்கள் வந்து உயர்தர தரமான பொருட்கள் வந்து நுகர்வோர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சந்தைக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறோம். அவைகள் நுகர்வோருக்கு மனநிறைவை ஏற்படுத்தும் வகையில் சுவை விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் போன்ற வகைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அப்போ கஸ்டமர் ஓரியன்டேஷனில் பார்க்கும்போது மட்டும்தான் கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதாகவும் அது மாதிரி உயர்தரமான பொருட்களை வழங்குறதுலேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மார்க்கெட்டிங்குங்கிறது என்னது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொருட்களை உற்பத்தி பொருள் எங்கேயோ உற்பத்தி செய்வாங்க, ஆனால் அது எல்லாமே ஒரே இடத்துல வச்சு விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் என்னது மார்க்கெட்டிங், சந்தையிடுதல் அப்படின்னு பேர். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க தான் சந்தையிடுகையாளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 6th வந்து மேலாண்மை சார்ந்த, மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சந்தையிடுகை வந்து ஒரு மேலாண் பணியை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மேலாண்மை வேறு, நிர்வாகம் வேறு. மேலாண்மைங்கிறது வந்து எல்லாத்தையும் எல்லா ஒரு செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு செயல் தான் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். எல்லா செயல்களையும்னா அந்த மேலாண்மை சார்ந்த அப்படிங்கிற இடத்துல என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திட்டமிடுறது, அடுத்தால பொருள் மேம்பாடு செய்தல்,
ஏற்கனவே இருக்கிற பொருளை டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணி அதை இன்னும் அட்வான்ஸாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. அதான் அந்த பொருளுடைய தரம் உயர்த்துதல். இன்னொன்று வந்து விநியோகம் செய்தல். விநியோகம் செய்தல்ங்கிறது வந்து வாடிக்கையாளர் இருப்பிடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். இந்த செயல்களை வந்து நம்ம பார்க்குறது தான் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை சார்ந்த பணி அப்படின்னு சொல்கிறோம். சந்தையிடுகையை வந்து எப்படி சொல்கிறோன்னா ஒரு மேலாண்மை சார்ந்த பணிங்கிறோம். அதில் திட்டமிடுதல், இன்னொன்று வந்து விநியோகம் செய்தல், அடுத்தால மேம்பாடு செய்தல். இந்த மூணு வந்து எனது இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர், அதாவது முக்கிய காரணியாக என்ன செய்து இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த லெசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தையிடுதல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சந்தையிடுதல்னால் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே இடத்துல எல்லா வகையான பொருளும் கிடைக்கும். பொருள் வந்து ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி செய்யப்படும். ஆனால் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் வந்து ஒரே இடத்துல என்ன செய்யும், கிடைக்கும். அதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்கிறது தான் எனது சந்தையிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்தையிடுதலுங்கிறது ஒரு தொழில் சார்ந்த பணி. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். பொருளை உற்பத்தி செய்யப்படுற இடத்துலருந்து நுகர்வோர் இருப்பிடம் கொண்டு போய் சேர்க்கறது, இது நம்ம டேம் வேர்டு சந்தையிடுதல் அப்படிங்கிற அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்க்கக்கூடியது. அந்த செயலை மேற்கொள்கிறது தான் தொழில் சார்ந்த பணி. இது இமயமலை முறையே பழமையான வாய்ந்தது, பழமையான ஒன்றுங்கிறாங்க. விற்பனையோட அது என்னது ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் பழைய காலத்தில் சந்தையிடுகள் எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படிங்கிறது பார்த்தோம். பழைய காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கான ப்ராப்பர் இது இல்லை. ப்ளஸ் வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உற்பத்தி சார்ந்தது, விற்பனை சார்ந்தது, சந்தையிடுகை சார்ந்தது, நுகர்வோர் சார்ந்த, மேலாண்மை சார்ந்த அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட் நம்ம இணைஞ்சிருக்கோம். இதில் பார்த்துருக்கோம், இதில் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இணைச்சுவோம். இதோடைய முக்கியத்துவம் என்ன, சமூக ரீதியாக வந்து சந்தையீடுகள் வந்து எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் அதை மீட் பண்ணுவோம். இதோட அந்த கிளாஸ் என்னது முடிவுக்கு வருது. இதை நல்லா ரீட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டிங்னா என்ன, அது ஓல்டன் டேஸில் எப்படி வந்து க்ரியேட் ஆச்சு, பழைய காலத்தில் மார்க்கெட்டிங் எப்படி இருந்துச்சு, மாடர்ன் மார்க்கெட்டிங் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் மாடர்ன் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.